ஒன்றிந்திய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது கமல்ஹாசன் அவங்களோட கட்சி தான் மக்கள் நீதி மையம். இந்த முறை வந்து திமுகவோட கூட்டணியில் இருக்கிறாங்க. அதனால் கமல் கட்சிக்கு வந்து ஒரு ராஜ்யசபா சீட் வழங்கியிருக்கிறாங்க. இந்த நிலைமையில் வந்து லோக்சபாவில் வந்து அவங்க போட்டியிடலை, இது எல்லாருக்குமே தெரியும். பட் இதை தொடர்ந்து வந்து திருப்பூரில் ஸ்னேகன் பேசியது வந்து கிட்டத்தட்ட ஒரு பரபரப்பான நிலையில் கொண்டு போயிட்டுருது அப்படின்னு தான் சொல்லணும். பாஜகவை வந்து சரம் மாதிரியாக தாக்கியிருக்கிறாரு. முக்கியமாக ஸ்னேகன் இப்போ எதுக்குப்பா பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திமுகவோட கூட்டணியில் இருக்கிறதுனால அவங்க போட்டியிடுற எல்லா வேட்பாளரையும் ஆதரித்து மக்கள் நீதி மையம் கமல்ஹாசன் அதுக்கப்புறம் ஸ்னேகன் ரெண்டு பேருமே சேர்ந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு வராங்க. இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா தான் அவர் சரமாரியாக பாஜக வந்து தாக்கியிருக்கிறாரு. அப்படி என்ன பேசியிருக்காருன்னா, திருப்பூரில் வந்து சிபிஐ வேட்பாளர் சுப்ராயன ஆதரவுக்காக நம்ம கவிஞர் ஸ்னேகன் அவர்கள் பேசியிருந்தாங்க, பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ தான் வந்து பாஜக வந்து பயங்கரமாக தாக்கியிருக்கிறாரு. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னமோ தேவதூதன் மாதிரி விமானத்துலேருந்து இறங்குவாங்களாம், கும்பல் எங்கெங்கே இருக்கோ அங்கே மட்டும்தான் ரோட் ஷோ பண்ணுறாங்க, இது என்ன நியாயம்? அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வந்து 1.5 கிலோமீட்டர் கூட ஆள் இல்லாமல் தொடக்கத்திலே இருக்கிற கும்பலை வச்சு அப்படியே நகர்த்தி கொண்டு போகிறாங்களாம், என்ன ஃபிலிம் காட்டுறீங்களா அப்படின்ற மாதிரி ரொம்ப வன்மையாக பேசியிருக்கிறாரு. இதை தொடர்ந்து என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தயவுசெய்து இதோட நிறுத்திக்கோங்க, நான் ரொம்ப கெட்டவன், இப்போ கமல் கூட சேர்ந்துருக்கிறனால வந்து நான் கெட்ட வார்த்தைலாம் பேச வேணாம்னு நினைக்கிறேன், ஆனால் நான் ரொம்ப தரலோக்கல், நான் எனக்கு ரொம்ப இறங்கி அடிக்கவும் தெரியும், முக்கியமாக தேர்தல் சமயத்தில் வந்து 1.5 கிலோமீட்டர் நடந்தால் ஆட்சியை பிடிச்சிட முடியுமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி ரொம்ப வன்மையாக பேசியிருக்கிறாரு. முக்கியமாக தமிழ்நாட்டில் வந்து எத்தனை முறை மழை பெஞ்சிருக்குது, எத்தனை தடவை வெள்ளம் வந்திருக்குது, இயற்கை சீற்றம் எத்தனை தடவை வந்திருக்குது, கொரோனாவில் நம்மெல்லாம் ரொம்ப பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருந்தோமே, அப்போல்லாம் இங்கே மோடி பார்க்க வந்தாரா? இதெல்லாம் நம்ம கேட்டால் வந்து உடனே பிரதமர் யாராவது வந்திருக்காங்களான்னு சொல்லி கேட்குறீங்க, உடனே அவங்கள பார்க்கவும் போயிடுறீங்க, வரலைன்னா யாரும் எதுவுமே கேட்கவும் மாட்டீங்க, என்னது இது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கேட்டிருக்கிறாரு. பாதிப்பு ஏற்பட்டப்போ கூட வந்து மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வரலை, இப்போ மட்டும் பல தடவை வராரு. அதுக்கு முக்கியமான காரணம் எலெக்ஷன் தான், அதுக்கு தேர்தலுக்கு மட்டும்தான் அவர் வராரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. தமிழ் மொழி வந்து எல்லா இடத்துலையும் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு, தமிழ் மொழி எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்கிறவர் வெறும் 74 கோடி ரூபாய் மட்டும்தான் ஒதுக்கியிருக்கிறாரு. ஆனால் சமஸ்கிருதத்துக்கு மட்டும் 1488 கோடி ஒதுக்கியிருக்கிறாரு. இதில் ஏன் அப்படி சொல்கிறாரு, செம்மொழி எனக்கு பிடிக்கும், தமிழ் மொழி எனக்கு பிடிக்கும், தமிழ் மக்கள் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக தாக்கியிருக்கிறாரு. அதாவது இதுக்கு முன்னாடி திருப்பூரில் பிரச்சாரம் பண்ணப்போ எனக்கு வந்து தோசை பிடிக்கும், இட்லி பிடிக்கும், சட்னி பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார், ஆனால் அரிசிக்கு மட்டும் GST வரி போடுறாரு, இது என்ன நியாயம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாரு. முக்கியமாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருப்பூரில் வந்து திருப்பூர்கிட்ட வந்து பிரச்சாரம் பண்ணார் இல்லையா, ஸோ அப்போ வந்து மோடி இந்தியில் பேசும்போது எல்லாருமே கைத்தட்டினாங்க, ஆனால் அதை டப்பிங் பண்ணி தமிழில் பேசும்போது யாருமே அதுக்கு கைத்தட்டலை. இப்போ இதுலேருந்தே புரியலையா, வட மாநிலத்தான் ஆட்களை இறக்கி பாஜக வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பயங்கரமாக ஸ்னேகன் வந்து ஆக்ரோஷமாக வன்மையாக கண்டிச்சிருக்கிறாரு. ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இன்னும் வந்து நிறையா பிரச்சாரம் பண்ணுவாங்க. முக்கியமாக இன்னொரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு, நான் வந்து இப்படிலாம் பேசுறதுனால தான் வட மாநிலங்களுக்கு வந்து நான் எதிரி அப்படிலாம் கிடையாது, எல்லோரும் ஒன்றே ஒன்று தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ தொடர்ந்து வந்து இன்னும் நிறைய பிரச்சாரங்கள்லாம் இருக்குது, குடிசகம் பிரச்சாரம் முடியும்போது தேர்தலும் வரப்போது எல்லாரும் அதுக்காக காத்திருப்போம் அப்படின்னு தான் சொல்லி, இதை போல் என்ன நிறைய நியூஸ்லாம் வந்து ஒன்னிந்தியாவில் வந்துகிட்டே இருக்கும், அதுக்கு நீங்கள் மறக்காமல் ஒன்னிந்தியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.